ஃபைனலி ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஒரு டோக்கன் கொடுத்தாங்க, இது தான் டோக்கன். ஸோ இந்த இதில் கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம ஃபாலோ பண்ணும், ஸ்க்ரீனில் வரும் இந்த நம்பர். வரும்போது அந்த கவுண்டரில் போய்ட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செய்ய வெல்கம் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த பிளாகில் என்ன ஒரு ஸ்பெஷலான நாளாக இருக்க போதுன்னா, வெறித்தனமாக பிளாகாக இருக்க போகிறதுல என்னுடைய பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. அதுக்கு முன்னாலே ரினியூல் பண்ணிட்டோம்னா சூப்பரில். அதுக்கு தான் ஃபேஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கணும்ல, ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட் ரினியூல் பண்ணக்கூடிய ஆஃபீஸுக்கு போய் என்னுடைய அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணணும். இந்த ப்ராசஸிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி பசி எடுக்குது. இந்த பசியை காலையிலே ஃபினிஷ் பண்ணல, அதுக்காக நான் ரெகுலராக ஒரு ரெஸ்டாரண்ட் போவேன். அங்கே போயிட்டு சூடாக என்ன கிடைக்குதோ அதில் சாப்பிட போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொடர்ச்சியாக நான் ஃபாலோ பண்ணுங்கள், பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்துருக்கேன், ஆர்டர் பண்ணுறேன். இன்னொரு 10-15 நிமிஷத்தில் என்னுடைய சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து ஃபோட்டோஷூட், அதாவது பாஸ்போர்ட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும். அந்த ஃபோட்டோ சைஸ்லாம் வந்து இப்போது நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது ரெகுலராக நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸ்க்கு எடுக்க முடிய ஃபோட்டோ இல்லையா, கொஞ்சம் சைஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கணும் அப்படின்னு நிறைய விதிமுறைகளை வந்து வச்சுருக்காங்க. சூடான தோசையை சாப்பிட்டுட்டு அப்படியே செம்மையாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் ரெகுலராக சாப்பிடுவேன். தோசை, பூரி, அப்புறம் புட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செம்மையாக இருக்கும். காலையில் வந்து தோசை சாப்பிட்டேன், சூடாக தோசை சாப்பிட்டு. அதுக்கப்புறம் இந்த பாஸ்போர்ட் ரினியூலுக்கு வந்து பைசா தேவை. பைசா, இந்த பைசாவை எடுக்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு ஏடிஎம் இருக்குது. ஸோ அந்த ஏடிஎம்ல போயிட்டு பணத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும். அந்த பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு உண்டான ஒரு ஃபோட்டோ, வழக்கமாக உள்ள சைஸை விட கொஞ்சம் வித்தியாசமான சைஸா. ஸோ அந்த ஃபோட்டோ அதுக்கு மட்டும்தான் பயன்படும், வேறு எதுக்குமே பயன்படாது. ஏடிஎம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அங்கே போய்கிட்டு இருக்கேன். என் கண்ணு கெட்டின மாதிரி ஒரு தூரத்தில் ஒரு ஏடிஎம் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் பணத்தை எடுக்க போகிறேன். நான் காமிச்ச ஏடிஎம்ல பணம் இல்லாததுனால ரொம்ப தூரத்தில் போயிட்டு நான் வச்சிருக்கிற அக்கௌண்ட் உள்ள ஏடிஎம்ல போயிட்டு பணத்தை எடுத்துட்டு இப்போ அடுத்து வந்து ப்ராசஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ. ஃபோட்டோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு. ஸோ அந்த ஃபோட்டோட ஷாப் வந்து என்னோட பில்டிங்கு பக்கத்தில் இருக்கு. ஆல்ரெடி நான் அவர்கிட்ட பேசிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்து டைரெக்டாக பாஸ்போர்ட் ரினியூவல் ஆஃபீஸுக்கு நான் போகிறேன். பாஸ்போர்ட் ரினியூவல் வேண்டி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஃபோட்டோ ஷாப்பில் வந்து நிற்கிறேன். ஸோ இதுதான் ஃபோட்டோ ஷாப். ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்குது தெரியுமா? உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோ சைஸ், 2x2, 5x5. ஸோ இந்த சைஸில் தான் வந்து ஃபோட்டோ எடுத்து நம்முடைய பாஸ்போர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு மாடலுக்காக ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இதுதான் சார்ஜஸ், 4 ஃபோட்டோ, 6 ஃபோட்டோ, 8 ஃபோட்டோ, 12 ஃபோட்டோ. இதெல்லாம் திரகாம்ஸ், உங்களுக்கு 21 திரகாம்ஸ், 26, 25. ஏன் இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, 5% டேக்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கைஸ், ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க ஒரு பில்லு கொடுத்துருக்காங்க. இதுதான் பில்லு. ஸோ 21 திரகாம்ஸ் கிளைம் பண்ணிட்டாங்க 4 ஃபோட்டோக்கு. உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்லை கிடைக்காது, இப்படி ஒரு 10-20 நிமிஷம் எடுக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த ஃபோட்டோவை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பாஸ்போர்ட் ரினியூவல், அபுதாபியில் வந்து பாஸ்போர்ட் ரினியூவல் ஆஃபீஸ் வந்து பேர் வந்து BLS இன்டர்நேஷ்னல். இது வந்து அவுட் சோர்சிங் ஒரு கம்பெனி. வந்து இவங்க தான் வந்து நம்முடைய பாஸ்போர்ட்டை எல்லாத்தையும் வாங்கி அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அதுக்கப்புறம் நம்முடைய இந்தியன் எம்பசிக்கு வந்து அனுப்புகிறாங்க. அங்கே வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் BLS மூலமாக நமக்கு வந்து பாஸ்போர்ட் கிடைக்குது. அதாவது கொரியர் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ப்ராசஸ். ஒரு நீண்ட ப்ராசஸ் அப்படிங்கலாம். என் பாக்கெட்டில் இருக்கிற அந்த பாஸ்போர்ட் உங்களுக்கு காட்டணுமே. இதாங்க, இதுதான் பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட் தான் நான் ரினியூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி அபுதாபியில் ஒரு வாட்டி ரினியூவல் பண்ணிட்டேன். இது செகண்ட் டைம்க்காக வந்து போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நைட் டியூட்டி இருக்குது, எப்படியும் மதியத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட். ஃபோட்டோவும் வாங்கிட்டேன். ஃபோட்டோ முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சின்ன ஒரு கவரில் வச்சு கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு வேண்டியா. ஃபோட்டோ வந்து சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த மாதிரி சைஸில் தான் வந்து ஃபோட்டோ வரப்போகுது. நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபோட்டோ பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறீங்களா? இது ஃபுல் ஃப்ரேமில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இந்த பாருங்க, இந்த பார்த்தீங்களா, இதுதான் ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் ரெனிவலுக்கு. ரொம்ப பெருசாக இருக்குல்ல சைஸில், சைஸில் பெருசாக இருக்குல்ல. இதாங்க, இதை தான் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய பாஸ்போர்ட்டில் வரப்போகுது இவ்வளோ பெரிய சைஸில்.
ஸோ இதுக்கு தான் வந்து யூஏ திரகாம்ஸ் வந்து 4 ஃபோட்டோக்கு வந்து 21 திரகாம்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோட்டோ என்னுடைய பாஸ்போர்ட் ரெண்டையும் கொண்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய த பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் சர்வீஸ் ஸோ இவங்க தான் வந்து இந்த பாஸ்போர்ட் ரெனியூவலுக்கு உண்டான அப்ளிகேஷன்லாம் வாங்குறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணி பக்காவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியன் எம்பசிக்கு அனுப்புகிறாங்க. வழிமறைச்சி பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நானும் ஆமா பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போனாரு, எங்க கூட்டு போறீங்கன்னு கேட்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, நீங்க வந்து ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். 25 திரகாம்ஸ் அப்படின்னாரு. அதாவது ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்களாம். ஸோ அப்புறம் வந்து நம்ம அங்கே போயிட்டு நம்மளுடைய பாஸ்போர்ட் எல்லா விஷயங்களையும் சப்மிட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுதான் ப்ராசஸிங்கு, அந்த ஆஃபீஸுக்கு போனால் தெரியும் அங்குள்ள நிலவரங்கள். இப்போதைக்கு இங்கே 25 திரகாம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறோம். எவ்வளவு நிமிஷம் எடுக்கும் அப்படின்னு தெரியல. அநேகமாக உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 2-3 பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோடய லைனாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுறேன், அதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், ஏன்னா குயிக்காக முடிச்சுட்டு போகணும். என்னுடைய ப்ராசஸிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணால் தான் இன்றைக்கி நைட் டியூட்டி இருக்குது, அந்த நைட் டியூட்டியை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபைனலி ஒரு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு இந்த பாஸ்போர்ட் ரெனியூவலுக்காக ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது, அதையும் வாங்கிட்டேன். இப்போ அதாங்க இதுதான் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை கொண்டு போய் தான் அந்த பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் பாஸ்போர்ட் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுக்கணும். கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த பில்டிங்லேருந்து பக்கத்து பில்டிங்கில் போய் என்னுடைய அப்ளிகேஷனை கொடுக்க போகிறேன். அதுக்கு சம் சார்ஜஸ் இருக்குது, அந்த சார்ஜஸை அங்கே போய்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த பார்த்திங்களா ரொம்ப குறுகலாக இருக்குது, இருந்தாலும் நான் இதை விட்டு நான் வெளியே போயிடுறேன். இந்த பில்டிங்குள்ளே வரும்போது ஃபயர் அலாரம் அடிச்சுது. ஸோ லிஃப்ட்டுக்குள்ளே போகணும்னு நினச்சேன், ஆட்டோமேட்டிக்கலி லிஃப்ட் ஓப்பன் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ எப்போ இதாகும் தெரியல. ஸோ எனக்கு பின்னால் இருக்கிறது தான் அந்த பிஎல்எஸ் ஆஃபீஸு. ஸோ இங்கே போய்ட்டு தான் என்னுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண போகிறேன் பாஸ்போர்ட் ரெனியூவலுக்காக. ஸோ போட்டு மொபைலில் போய்ட்டு நான் வந்துடுறேன். பிஎல்எஸ் ப்ரீமியம் லான்ச் ஆஃபீஸுக்கு பாருங்கள், நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, அவங்கள்ட சேர்ந்து நானும் உட்காந்துக்கிறேன். ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு டோக்கன் கொடுத்தாங்க, இதுதான் டோக்கன். ஸோ இந்த இதில் கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்க்ரீனில் வரும் அந்த நம்பர், வரும்போது அந்த கவுண்டரில் போய்ட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் உட்காந்துருக்கேன். அநேகமாக எப்படியும் ஒரு 5-10 நிமிஷம் எடுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 8th நம்பர் அப்படின்னு தெரியல. இப்போ வந்து இதில் வந்து P63 காட்டுது. என்னோடய நம்பர் எப்போ வரும் தெரில. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த டோக்கனையும் இந்த அப்ளிகேஷன் முன்னாடி காமிச்ச அப்ளிகேஷன் ரெண்டையும் கவுண்டரில் சப்மிட் பண்ணி அதுக்கு முன்னே அமௌண்ட்டை சப்மிட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து நமக்கு பாஸ்போர்ட் ரெனியூவல் நம்ம கை கிடைச்சோம். நிறைய ப்ராசஸிங் இருக்குது. இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டேன், ஃபோட்டோ அட்டாச் பண்ணிட்டேன், எல்லாம் அட்டாச் பண்ணி இந்த பிஎல்எஸ் ஆஃபீஸுக்கு உள்ளே போய் டோக்கனும் வாங்கிட்டேன். டோக்கன் வாங்கினதில் எனக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நம்பருக்கு முன்னாடி சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நம்பர் வித்தியாசம் இருக்குது. எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சு அப்படின்னு நினச்சேன். பட் இது வந்து லாங் ப்ராசஸிங் அப்படின்னால கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் எடுக்கும் அப்படின்னாங்க. அதான் பார்த்தேன். சரி, ஆஃபீஸுக்கு பக்கத்தில் என்னோடய ரூம் இருக்கிறதுனால நான் ரூமுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த ஃபார்மை வந்து ஒன்ஸ் ஃபில்லப் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய சர்வரில் 3 மாதம் வரைக்கும் இருக்குமா. ஸோ 3 மாதம் வரைக்கும் இந்த ஃபார்ம் வந்து வேலிடிட்டி அப்படிங்கிறாங்க. கவலை இல்லை, இன்னைக்கு இல்லைனா கூட நாளைக்கு கூட நம்ம வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணி அதுக்குள்ள அமௌண்ட்டையும் கொடுத்து ரெனியூவல் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வசதி இருக்குது. பிஎல்எஸ் ஆஃபீஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு எல்லா சர்வீஸ் இருக்குது, அதர் சர்வீஸ் இருக்குது, ஃபோட்டோ சர்வீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில்லிங் சர்வீஸ் இருக்குது, ஃபோட்டோ காப்பி எடுக்கிறாங்க, எல்லாமே எடுக்கிறாங்க. அங்கே வந்து யூஏட கரன்சி இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் வந்து 30 திராம்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபோட்டோ காப்பிக்கு வந்து 1 திராம்ஸ் பெர் காப்பிக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. வெளியே விட உள்ள வந்து ஒரு 5 திராம்ஸ் கூடுதல் அப்படிங்கிறாங்க. வெளியே வந்து இந்த மாதிரி டைப்பிங் சென்டர் ஆஃபீஸ் போட்டு அங்கேயும் இந்த மாதிரி பாஸ்போர்ட் ரெனியூவலுக்கு வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு 25 திராம்ஸ் வந்து கீழே வெளியே சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லைனா ஒரு 5 திராம்ஸ் தான் வித்தியாசம். நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் எது பெஸ்ட் அப்படின்ட்டு. எல்லாமே ஒன்று தான், ஃபில்அப் பண்ணுறது தானே, ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் ரொம்ப நேரம் இருந்துட்டேன் உள்ளே. ஸோ அதனால் நான் என்னுடைய ரூமுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். மேபி ஆஃப்டர் 1 ஹவர்
கழிச்சோ இல்லை ரெண்டு மணி நாள் கழிச்சோ வந்து செக் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கேன். காய்ஸ், ரெண்டாவது நாளாக வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகிறேன், அதாவது பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் சர்வீஸ் சென்டருக்கு போகிறேன் பாஸ்போர்ட் ரெனியூல் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி வந்து ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டேன். நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு அவங்க ஆஃபீஸுக்கு உள்ளே போய்ட்டு டோக்கன்லாம் எடுத்துட்டேன். டோக்கன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் எனக்கு முன்னாடி இருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், சரி ரூமு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். ரூமு போய்ட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருந்தாங்க எனக்கு முன்னாடி. ஸோ அப்போது டோக்கனை இஷ்யூ பண்ணுறத கேட்டேன். ஸோ டேரெக்டாக கவுண்டருக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டேன். கவுண்டருக்கு போகிறீங்களா, கவுண்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிசப்ஷன் போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ரிசப்ஷன் போகலை அப்படின்னு, ஓ ரிசப்ஷன் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டோக்கன் இஷ்யூ பண்ணார். டோக்கன் இஷ்யூ பண்ணும்போது எனக்கு முன்னாடி 50 பேர் இருந்தாங்க. நான் பார்த்தேன் இது சரிபட்டு வராது, எனக்கு நைட் டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வாட்டி போயிட்டு மறுபடியும் டோக்கனை ரீஇஷ்யூ பண்ணாங்க. கிட்டத்தட்ட 50 பேர், அதுக்கும் ஒரு 4-5 மணி நேரம் நான் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணணும்னா கண்டிப்பாக என்னோட டியூட்டியை நான் மிஸ் பண்ணிடுவேன். அதனால் டே 2 9/12/2019 காலையில் இல்லை மதியம் நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வந்து நல்லா தூங்கிட்டு மதியம் அதே ஆஃபீஸில் நான் போகிறேன். கரெக்டாக 1:30 போனால் டோக்கன் கிடைக்கும். அதாவது காலையில் 8 மணிலேருந்து 1:30 உங்களுக்கு டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டோக்கன் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு ஒரு 1/2 hour தான் இருக்குது. 1/2 hourக்குள்ளே உள்ளே போயிட்டோம்னா எனக்கு ஒரு டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி ரிசப்ஷனில் வந்து என்னுடைய டாக்குமெண்ட்டை வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வெளியே போய்க்கலாம். அதுக்கப்புறம் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கவுண்டரில் நமக்கு எப்போ நம்பர் வருதோ அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வேகமாக போய்கிட்டு இருக்கேன். காய்ஸ், ஃபைனலி என்னுடைய பாஸ்போர்ட் ரெனியூலுக்கு உண்டான அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். அதாவது மதியம் 1 மணிக்கு நான் டோக்கன் எடுத்தேன், 4 மணிக்கு என்னுடைய பாஸ்போர்ட் சப்மிஷன் வந்து முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 341 dirhams. அதாவது நீங்கள் வந்து யூஏயில் இருந்தீங்கன்னா, யூஏயில் இருந்துக்கிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் ரெனியூ பண்ணிங்கன்னா இப்போதைய ரேட் பார்த்தீங்கன்னா 341 dirhams. உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து கொரியர் மூலமாக அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் லேண்ட்மார்க் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் ஆகி உங்கள் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இதோட மொத்த செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ணுறதுக்கு மொத்த செலவு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4 போட்டோ எடுத்தேன், அதில் 2 போட்டோ கேட்பாங்க. அதுக்கு வந்து 21 dirhams நான் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் 25 dirhams சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் வந்து ரெனியூவல் ஆகி புது பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து 341 dirhams சார்ஜ் பண்ணாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலி 387 dirhams வந்து எனக்கு செலவாச்சு. ஆனால் எத்தனை நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து 1 weekல் அந்த பாஸ்போர்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும் அப்படின்னாங்க. ஸோ இவ்வளவு ப்ராசஸிங் இருக்குது. ஸோ சப்மிட் பண்ணிட்டேன். 3 hours நான் ஆல்ரெடி வந்து நேற்றே போயிட்டு நான் டோக்கன் எடுத்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதால் மறுபடியும் செகண்ட் டே வந்து மறுபடியும் ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் உட்காந்து என்னுடைய பாஸ்போர்ட்டுக்கு உண்டான அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே வந்து ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவம் கூட நடந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது அங்கே டோக்கனை இஷ்யூ பண்ணக்கூடிய நபர் வந்து ஒரு சில நபருக்கு வந்து ஃபேவர்லாம் பண்ணுறாரு. எப்படிப்பட்ட ஃபேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முன்னக்கூட்டியே வந்து ஒரு 4-5 டோக்கனை வந்து இஷ்யூ பண்ணி அவர் கையில் வச்சுக்கிறாரு. அவங்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து அந்த டோக்கனை வந்து கொடுக்குற மாதிரி நான் கண்டேன். ஒரு சில பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தெரியல. பட் அதுக்கு முன்னாலேயும் அதுக்கு பின்னாலேயும் வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப இது ஒரு பாதிப்பாக ஏற்படும் நினைக்கிறேன். நானும் அந்த மாதிரி ஒரு எனக்கும் ஒரு அந்த சம்பவம் நடந்திருக்கு. நான் இருக்கும் போதே அவர் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறத நான் கவனித்தேன். இதை வந்து அந்த ஹையர் அஃபிஷியல் டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க வந்து கொஞ்சம் இதை கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. முடிச்சாச்சு. ஸோ பாய். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் கீழே அந்த வீடியோ கீழே பதிவு பண்ணுங்கள். இதுக்கு வந்து எந்தவித பைசாவும் நான் வந்து சார்ஜ் பண்ண போகிறதில்ல. இப்போ பாய், அஸ்ஸலாம்.